இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி வச்சிருக்கேன். அப்படி என்ன ரெசிபின்னு பாக்குறீங்களா? அந்த ரெசிபி பேரு கோகனட் போலி. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த யம்மியான டேஸ்டியான கோகனட் போலியை பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாமா? நம்மளுக்கு மைதா மாவு தேவை, கருப்பட்டி, அப்புறமா மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்தது நாலு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோந்தாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் 4 கப்ஸ் மைதா போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 4 ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியுமா? நல்லா பரோட்டாக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா போலி சாஃப்டாக வரும். மாவு மேலே ஆயில் தடவி அதை 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இப்போ போலிக்கு ஸ்டஃபிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பட்டி எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி வடிகட்டிக்கோங்க. அதில் எல்லா தோசையும் போகும். அப்புறமா தேங்காவும் பொடி பண்ண ஏலக்காயையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை ஆன உடனே கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி போலி ஆக்குறதுன்னு பார்க்கலாமா? மாவு சின்னதாக உருண்டை ஆக்கிக்கோங்க. அடுத்தது அது கூட ஸ்டஃபிங் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி உருட்டுற மாதிரி மெலிசா உருட்டிக்கோங்க. நீங்க உங்க கையை வச்சு கூட நல்லா மெலிசா உருட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே இப்போ உருட்டி வச்ச போலிய பேன்ல போட்டுக்கோங்க. கொஞ்சமா ஆயில் சேர்த்து இல்லாட்டி கீ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கத்தை போட்டு நல்லா வேக வைங்க. வாவ், இப்போ டேஸ்டியான தேங்காய் போலி ரெடி. நீங்களும் மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.